செய்யப்பட்டு மறைந்த பிஎஸ்பி ஆம்ஸ்ட்ராங் உடலுக்கு இயக்குனர் வெற்றி மாறன் நேரில் போய் அஞ்சலி செலுத்தியிருக்காரு. அதுக்கப்புறமா செய்தியாளர்களை சந்திச்சு பேசிய அவரு, ஆம்ஸ்ட்ராங் இழப்பு ஈடு செய்ய முடியாத ஒரு இழப்புனும், இந்த படுகொலைக்கு தன்னோட கண்டனங்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் வெற்றி மாறன் சொல்லியிருக்காரு. இளைஞர்களை ஒருங்கிணைச்சு எல்லாரையும் படிக்க வச்சு ஒரு நல்வழிப்படுத்தின ஒரு பெரிய ஆளுமை. இந்த இழப்பு வந்து எல்லாருக்குமே ஈடு செய்ய முடியாத இழப்பு. குறிப்பாக அந்த இளைஞர்கள், அவரோட இருந்தவங்க, அவரால் இன்ஸ்பயர் ஆகி இன்னைக்கு வெவ்வேறு இடங்களில் படித்து பெரிய இடங்கள்ல இருக்கிற அந்த இளைஞர்களுக்கும், இன்னைக்கு அவரை ரோல் மாடலாக வச்சு படிச்சுட்டு இருக்கவங்களுக்கும் அது வந்து ஒரு ஈடு செய்ய முடியாத இழப்பு. இது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு பெரிய மரணம். சார், அவருடைய உடலை வந்துட்டு அவருடைய கட்சி அலுவலகத்தை வந்து அடக்க சொல்லி விரும்புறாங்க, அரசு அனுமதிச்சிருக்காங்க, நீதிமன்றத்தில் நாடிட்டாங்க. நீதிமன்றத்தில் நாடி இருக்கிறது சரியான ஜட்ஜ்மெண்ட் வரும். அவங்களுடைய விருப்பம் என்னவோ அதை செய்யறது தான் இது வன்மையா கண்டிக்கத்தக்கது தான். இந்த வன்முறை வந்து வன்மையா கண்டிக்கத்தக்கது. ஒரு ஒரு கட்சியினுடைய மாநில தலைவர் அவருடைய மரணம் இப்படி நிகழ்வு வந்து வன்மையா கண்டிக்கத்தக்கது. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.